அஸ்லாம் வலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபபினாஸ் லைஃப் ஸ்டைல். நான் இங்கே சூப்பரான ஸ்டைலில் சிக்கன் சால்னா செஞ்சு காமிக்க போகிறேன். மசாலா எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ண போகிறோம், அதனால் பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்க போகுது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இங்கன்னா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். இங்கே நான் இதை ஒன்று ஒன்றா இந்த ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டுக்கலாம். இதை ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. அதுக்கடுத்து சோம்பை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும், கருகிடக்கூடாது இந்த மசாலா. இப்போது 3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்க்குறேன். நான் இங்கே துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பீஸாக எடுத்து கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பீஸஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 1 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் இந்த எண்ணெயிலையே நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரே 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலானா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சீரகம், சோம்பு, மல்லி எல்லாம் போட்டு அதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 250 கிராம் அளவுக்கு சிக்கன் பீசஸை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1/2 கிலோ சிக்கனுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் 1/2 கிலோவுக்கு பண்ணுறா இருந்தால் இதை அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். இங்கே நான் 1/2 டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா சால்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். இப்போது இந்த ப்ரெஷர் குக்கரை 1 மூடி போட்டு மூடி 4 விசில் வர அளவுக்கு விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்ததுனால அந்த வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு கிடச்சிச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.